ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம தமிழ் எக்ஸ்பிரஸ் சேனலில் ரொம்பவே முக்கியமான டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். கொரோனாவோட இரண்டாவது அலை ரொம்ப தீவிரமாக பரவிக்கிட்டு இருக்கு. ஸோ எல்லாரும் ரொம்ப ரொம்ப சேஃபாக வீட்டில் இருங்க. ஸோ இது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நிறைய படங்களோட ஷூட்டிங் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. தற்காலிகமாக பார்த்தீங்கன்னா நிறைய சீரியலோட ஷூட்டிங்லாம் கூட ஸ்டாப் ஆயிருக்கு. ஸோ இதெல்லாம் பற்றி டீட்டெயிலாக இப்போ நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம தமிழ் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்கள் மொபைலில் தேடி வரும். வாங்க இப்போ நிறுத்திட்டாங்க. ஒரு பெரிய பெரிய ரொம்ப நாளைக்கு முன்னாடியே நிறுத்திட்டாங்க. கொரோனா பரவல் அச்சம் காரணமாக நிறைய படத்தோட ஷூட்டிங் ஸ்டாப் பண்ணியாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ சீரியலையுமே ஸ்டாப் பண்ண போகிறதா தகவல் வெளியில் வந்திருக்கு. இப்போ சன் டிவியில் ஏற்கனவே வந்து நிறைய சீரியல் இப்போ ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ தொடர்ந்து சன் டிவியில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச சீரியல் வந்து மகராசி சீரியல். எல்லாருமே அதை விரும்பி பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வரைக்குமே அதை டெலிகாஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனாலும் இந்த சீரியலோட ஷூட்டிங் ஸ்டாப் பண்ண போகிறதா தகவல் வந்திருக்கு. ஸோ இதை தெரிஞ்ச ஃபேன்ஸ் எல்லாம் அந்த சீரியலோட ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்பவே கவலையாக இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ வந்து இப்போ அரசாங்கம் வந்து நிறைய கட்டுப்பாடுகள் அது மட்டும் இல்லாமல் நடவடிக்கைகள் எடுத்துகிட்டே தான் வந்துட்டு இருக்காங்க. இருந்தாலும் கொரோனா பரவல் வந்து ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் ஒரு 6 மாவட்டங்களில் ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் இப்போ வந்து ரீசெண்டாக தகவல் வந்திருக்கு. ஸோ இப்பயுமே 1 வீக் திரும்பவும் அந்த லாக்டவுன் ஃபுல் லாக்டவுன் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்படி இருந்தாலும் லாஸ்ட் வீக் ஆகட்டும் இந்த வீக் ஆகட்டும் கண்டிப்பாக இனிமேல் வரப்போகிற வீக்லேயுமே ஷூட்டிங் நடக்காது. ஸோ இனிமேல் இதுக்கு முன்னாடி இருக்கிற அப்போ கூட நிறைய சீரியலோட ஷூட்டிங் வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. நிறைய சீரியலோட ஷூட்டிங்லாம் வந்து ஏற்கனவே ஸ்டாப் பண்ணியாச்சு. ஸோ இந்த சீரியலையும் ஸ்டாப் பண்ண போகிறதா வந்து தகவல் வெளியில் வந்திருக்கு. இந்த ஷூட்டிங் ஸ்டாப் பண்ணால் நாங்கள்லாம் வந்து இந்த லாக்டவுன் என்ன பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கவலைப்படுறாங்க. நிறைய செலிபிரிட்டிஸ்க்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே கொரோனா பாசிட்டிவ் இருக்கதா அவங்களே வந்து சோஷியல் மீடியா பக்கத்தில் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து அதனால அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து கொரோனா வந்து பரவல் அச்சம் காரணமாக இப்போ ஒருத்தருக்கு பாசிட்டிவ் அப்படின்னா கூட நிறைய பேருக்கு அது ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ வந்து சீரியலோட ஷூட்டிங் வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. மகராசி சீரியல் ஷூட்டிங் வந்து ஸ்டாப் பண்ண போறதா தகவல் வந்திருக்கு. இப்போ வரைக்கும் அந்த சீரியல் வந்து சன் டிவியில போயிட்டு தான் இருக்கு. ஆனா எப்ப ஸ்டாப் ஆகும் தெரியாது. யாருக்கெல்லாம் இந்த மகராசி சீரியல் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல என்கிட்ட சொல்லுங்க. யாரெல்லாம் இதை வந்து மிஸ் பண்ணுவீங்க அப்படிங்கறதையுமே கமெண்ட் செக்ஷன்ல என்கிட்ட சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் நிறைய வேணும்னா மறக்காம நம்ம தமிழ் எக்ஸ்பிரஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கோனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தமிழக அரசு என்னெல்லாம் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறாங்களோ கண்டிப்பா நீங்களும் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. Be positive, take care, stay home, stay safe and thanks for watching.